பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? உண்மையா இன்னைக்கு ஆண்டவரோடு பேசினீங்களா? ஆண்டவருடைய குரலை கேட்டீங்களா? அவர் உங்களோட பேசினாரா? இந்த அனுபவத்தோடு நம்ம வாழணும். தினந்தோறும் காலை எழுந்த உடனே முதலாவது அவரோட பேசணும், அவருடைய குரலை கேட்கணும், அதற்கு ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், தவறாம செய்யணும். இன்றைக்கு தவறிட்டீங்கல்ல, உடனே போங்க. இப்போ டைம் இருக்கல, போய் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை தியானித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்மை குறித்து என்ன? அதை வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் தந்து நடத்துகிறார். ஏசாயா 49:3 நான் உன்னில் மகிமைப்படுவேன், என் மகனே என் மகளே நான் உன்னில் மகிமைப்படுவேன். அந்த வாக்குத்தத்தமா தருகிறார். ஏன் தெரியுமா? அவருடைய விருப்பம் தான், நான் உன்னிலே மகிமைப்படணும், நீ என்னை மகிமைப்படுத்துகிற சாட்சியா இருக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். அதனால வாக்குத்தத்தமாய் தருகிறார், உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்பதாக. நான் வந்து எங்க கூட்டத்துக்கு போனாலும் ஒரு ஊழியம் முடித்தாலும் அது முடிஞ்ச உடனே ரொம்ப இருதயத்துல கவனிப்பேன், இதுல இயேசு மகிமைப்பட்டாரா, இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டதா, இந்த சாட்சியில இயேசு மகிமைப்படுகிறாரா, இந்த ஊழியத்துல இன்னைக்கு நடந்த ஊழியத்துல இயேசு மகிமைப்பட்டாரா, அது குறித்து உண்மையில நான் யோசிப்பேன். ஆண்டவரே, நீங்க மகிமைப்படணும், நீங்க சந்தோஷப்படணும், அதுக்கு தானே ஊழியம். என்னை நானே சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்கு ஊழியம் அல்ல, என்னை நானே மகிமைப்படுத்திக் கொள்வது ஊழியம் அல்ல. அவரை மகிமைப்படுத்தணும், அவரை சந்தோஷப்படுத்தணும், இதான் என்னுடைய நோக்கம். அப்படிதான் நான் ஜெபம் பண்ணுவதுண்டு. நீங்க சந்தோஷப்படணும், நீங்க மகிமைப்படணும். அப்ப ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னில் நான் மகிமைப்படுவேன். எனக்கு ஒரு நாள் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். இதை வச்சு அடிக்கடி ஜெபம் பண்ண, உண்மையிலே ஆண்டவரே என்னில் நீங்க மகிமைப்படணும், உங்க மகிமைக்காக என்னை பயன்படுத்துங்க, உங்க மகிமை இந்த நாள்ல விளங்கணும், ஜனங்கள் உம்முடைய மகிமை பார்க்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு கூட்டத்துக்கு போனால், ஒரு ஊழியத்துக்கு போனால், ஏன்னா இது வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்திருக்கிறார்ல, அது என்னில் நிறைவேறணும். அதே மாதிரி தான் ஊழியத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மூலமாக இயேசு மகிமைப்படணும். இவங்க யாருப்பா கடினமாக உழைக்கிறாங்க, அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்குது, அவங்க நல்ல ஞானமாக செய்கிறாங்க. யார் இவங்கன்னா, அவங்க வந்து நல்ல ஜெபிக்கிறவங்க, இயேசுடைய பிள்ளை. அப்போ இயேசு மகிமைப்படுவார். யார் எந்த ஆள் வியாபாரம் இப்போ தான் ஆரம்பித்தாங்க, டக்கு டக்கு டக்குன்னு வியாபாரம் செழிச்சிட்டு மக்களுக்கு ரொம்ப வந்து குறைந்த விலையில் கொடுக்குறாங்க, ஜனங்கள்லாம் சந்தோஷமாக வந்து வாங்குறாங்க. யார் இவங்கன்னா, இவங்க இயேசுவை தான் வணங்குறாங்க, ஜெபம்லாம் பண்ணுவாங்க, இவங்க இயேசுக்கு பிரியமாக வாழ்கிறவங்க. அப்போ மகிமைப்படணும் இயேசு. உங்கள் வேலையில், உங்கள் பிஸ்னஸில், நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, இந்த குடும்ப வித்தியாசம், அவங்க யாரும் அடுத்த ஆளை பற்றி பேச மாட்டாங்க, பரிகாசம் பண்ண மாட்டாங்க, காசிப் பண்ண மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு நிற்பாங்க, எல்லாரையும் நேசிப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சைக்கு போவாங்க. யார் இவங்க? தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை ஆராதிக்கிறவங்க. உங்களை பார்த்து மற்றவங்க இயேசுவை மகிமைப்படுத்தணும். நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொல்லியிருக்கிறார்ல, அவங்க சொல்லணும், இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று. நீங்களே போய் சாட்சி சொல்லி கொண்டிருப்பதல்ல, நான் தேவனுடைய பிள்ளையாக்கும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனாக்கோன்னு இல்லை, மற்றவங்க சொல்லணும். உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் கடைத்தெருவில் இருக்கிறவங்க உங்களை பற்றி, அதுதான் இயேசுவை மகிமைப்படுத்தும். அப்படி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா உங்களை பற்றி? நீங்கள் இயேசு மகிமைப்படுத்தி இருக்கிறீங்களா? உன்னில் நான் மகிமைப்படுவேன்னு சொன்னாரே, உங்களில் இயேசு மகிமைப்படுகிறாரா? என்ன கிறிஸ்தவன், என்ன கிறிஸ்தவா இவா? பாருங்க, இவ்வளோ பாருங்க, மற்றவங்களை பல தான் இருக்கு, கோபம் வருது, எரிச்சல், காசி பண்ணுறா, அடுத்தவங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் தப்பு இல்லை, இதில் என்ன தப்பு, அதில் என்ன தப்பு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறா. என்ன சொல்கிறாங்க உங்களை பற்றி? என்ன சாட்சி கொடுக்குறாங்க? யோசித்து பாருங்க. ஆண்டு சொல்கிறார், உன்னில் நான் மகிமைப்படுவேன். அதுக்கு தான் சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தார். ஆண்டவரே, நீங்க என்னில் மகிமைப்படணும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும், உண்மை எல்லா விதத்திலும் நான் மகிமைப்படுத்தணும், எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க.
ஆண்டவர் அந்த கிருபை தருவார். அப்படி இருதயத்தில் கைவிட்டு சொல்லிங்க, ஆண்டவரே நீர் என்னில் மகிமைப்படணும், நீங்கள் அதை விரும்புகிறீங்க, எனக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறீங்க, நான் உண்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன், ஆமேன்.